பதினெட்டு இருபது கிராமங்களிலே அவர்கள் ஊர் கமிட்டி வச்சு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழு என வைத்து சமரசம் இல்லாமல் அந்த தலைமை தாங்கி ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய போராட்டம் அப்ப மக்கள் அதிகாரம் தான் இந்த போராட்டத்தை தலைமை தாங்குச்சிங்கிறத நாம சொன்னா அந்த மக்கள் ஒத்துக்கிடுவாங்களா மக்கள் அதிகார அரசியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆதரிப்பவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் இதுதான் இந்த அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பயம் வந்திருக்குது அதனால தான் இதை குறிவைத்து தாக்குறாரு நம்ம பக்கம் நியாயம் இருக்குது உண்மை இருக்குன்னா அதில் உறுதியாக நிற்கணும் அந்த நியாயத்திற்காக உண்மைக்காக இந்த அரசாங்கம் நம்மளை தூக்கில் போட்டுச்சுன்னா போடட்டோம் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அநீதிக்கு நாம் ஏன் அடி பண்ணணும் மக்கள் அதிகாரம் அமைப்பினுடைய உங்கள் செயல்பாடு என்ன உங்கள் நோக்கம் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது மக்கள் அதிகாரம் தேர்தலிலே பங்கேற்காத ஒரு அமைப்பு இது வெளிப்படையாக இயங்கக்கூடிய மக்கள் திறள் அமைப்பு இதில் சாதி மத கட்சிகளை அந்த அந்த கருத்துக்களை இல்லாதவர்கள் அது உள்ள கிடைக்க இல்லாதவர்கள் தவிர மற்ற வேணாலும் இதில் உறுப்பினராக இருக்கலாம் தமிழகத்திலே ஒரு பாதி அளவு ஒரு பத்து மண்டலங்களிலே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாவட்டங்களிலே மக்கள் அதிகார அமைப்பு வந்து கிளையாக செயல்படுகிறார்கள் வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் மண்டல அளவிலும் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு நிர்வாகிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த போலீஸும் ஆட்சியாளர்களும் மக்களதிகார அமைப்பு பணபலத்திலே ஆள் பலத்திலே வலிமையானவர்கள் அல்ல என்பது தெரியும் போலீஸுக்கு தெரியும் அப்படி இருந்தும் ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு அரசும் ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கமும் மக்கள் அதிகாரம் என்றால் ஏன் அச்சப்படுகிறார்கள் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது மக்கள் அதிகாரம் தொடங்கிய இந்த மூன்று ஆண்டுகளில் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளிலும் மக்கள் அதிகாரம் முன்வைத்த அரசியல் மக்கள் அதிகாரம் முன்வைத்த தீர்வு போராடக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டியது அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது மக்கள் அதிகாரம் முன்வைக்கக்கூடிய அரசியல் தான் அவர்களுடைய அச்சமாக இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் டாஸ்மாகக்கை மூடணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறார்கள் வேறு வழி இல்லாமல் விதவை தாய்மார்கள் குழந்தைக கூட இப்போ குடிக்கிற ஒரு நிலைமையில் க கணவனை இழக்கிறான் சகோதரனை வந்து கொடுக்குறான் இப்படி மொத்த சமூகமும் வந்து இந்த குடியினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் கலாச்சாரம் பண்பாடு உடல்நிலை ஒரு இரநூறுவா சம்பாரிச்சிட்டு வந்தால் கூட அதில் நூறுரூவா அடித்து பிடிங்கிட்டு போய் குடிக்கிறது இதை வந்து சொல்லி மாறாது அப்போ மக்களுடைய இந்த நிலையிலே கோரிக்கை வைக்கிறார்கள் மனு கொடுக்கிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் அரசு அதையெல்லாம் துச்சம் என மதிக்கிறது இப்போ இந்த சாராயத்தை இலக்கு வைத்து இந்த ஆண்டுக்கு இத்தனாயிரம் கோடி விற்கணும் போன மா போன வருஷம் பஞ்சாயிரம் கோடினா இந்த வருஷம் இருபதாயிரம் கோடி விற்கணும் அப்படின்னு இலக்கு வைத்து விற்பனையை அரசு கூட்டுகிறது இந்த நிலைமையில் நீங்கள் அரசிடம் மனு கொடுத்து வழக்கு போட்டு சட்டப்படி இந்த சாராயக்கடையை எப்படி நீங்கள் மூட முடியும் அப்போ குடிகெடுக்கும் அரசிடம் நீங்கள் வந்து எதற்கு கெஞ்சணும் ஒரு சாராயக்கடை எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் வேண்டாம் சொல்வதற்கு அந்த மக்களுக்கு உரிமை கிடையாதா அப்போ இந்த அரசாங்கம் என்பது மக்கள் நலனுக்காக அல்லது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை வாழ்வுரிமைகளை பா பாதுகாப்பது என்ற பொறுப்பிலிருந்து அது விலகிவிட்டது அது தோற்றுவிட்டது மொத்த அதிகாரிகளும் மொத்த ஆட்சியாளர்களும் மொத்த அரசு கட்டமைப்புமே வந்து மக்களுக்கு விரோதமாக எதிராக நிற்கிறது அப்போ மக்கள் அதிகாரம்தான் ஒரே தீர்வு அப்படின்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் மக்கள் அதிகாரம்தான் எப்படி டாஸ்மாக் கடையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஐநூறு மக்கள் போய் மூடுங்க கிடக்கூடாது இப்போ ஒரு அரசு அதிகாரம் என்பது சட்டத்தின் ஆட்சி ஜனநாயகம் என்பது மக்களையும் உள்ளடக்கியது தான் இவர்களுடைய ரெப்ரசென்டேட்டிவ் தான் எம்எல்ஏவோ எம்பியோ அல்லது அவர்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் தான் எஸ்பியும் கலெக்டரும் ஆனால் அவர்கள் வந்து குடிமக்களை போராடக்கூடிய மக்களை பொதுமக்களை தங்களுடைய அடிமையாக தங்களுடைய சுரண்டக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஒரு பிரிவினராக இவர்கள் எதை வேணாலும் செய்யலாம் என இவர்களாகவே தங்களுடைய அதிகாரத்தை கேடாக அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ இதை வந்து நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும் பேசி தான் ஆகணும் அப்போ நீங்கள் போய் மூடுங்க அப்படின்ற வடிவத்தை நாங்கள் நாங்கள் கொடுத்தோம் அது தமிழகம் முழுவதும் பெரும் மக்கள் அளவில் தங்கள் அளவில் நூற்றுக்கணக்கான கடைகள் வந்து மூடப்பட்டது இந்த பிரச்சனையிலே அதாவது சாராயக்கடையை மூடுகின்ற அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு மக்கள் அதிகாரம் மட்டும் அதை செய்தால் நாம் எல்லா மக்களுடையையும் சென்றடைய முடியாது என்பதால் இந்த கோரிக்கையிலே உடன்படக்கூடிய கட்சிகள் யாராகிலும் அது திமுகவோ மதிமுகவோ அல்லது சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் யாராக இருந்தாலும் இந்த டாஸ்மாக்கை மூட வேண்டும் கோரிக்கையிலே ஒன்றுபடக்கூடியவர்களை ஓர் அணியில் திரட்டி மிகப்பெரிய அளவிலே அந்த அந்த போராட்டத்தை கருத்தை வந்து நாங்கள் மக்கள் அதிகாரம் சார்பில் கொண்டு சென்றோம் அப்போ மக்கள் அதிகாரம் என்பது மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆதரிப்ப கூடியவர்களை ஒன்றிணைத்து இந்த அரசு கட்டமைப்புக்கு வெளியிலே நீங்கள் நிர்பந்தித்தால்தான் நீங்கள் போராடினால் தான் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் இந்த அரசு உங்களுக்கு தீர்வு தராது அந்த பிரச்சனையை தீர்க்காது என்பதை நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒக்கி புயலிலே அரசனுடைய அதிகாரத்தினுடைய தோல்வி போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த போராட்டம் வெள்ள நிவாரணத்திலே அரசினுடைய தோல்வி பணமதிப்பு மதிப்பு நீக்கத்திலே அரசனுடைய தோல்வி இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலும் மக்கள் அதிகாரம் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை மிக தெளிவாக சாதாரண மக்களும் மேல்தட்டு மக்களும் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவத்திலே நாங்கள் வைத்ததால் இந்த கருத்து என்பது கீழே பட்டி தொட்டியிலிருந்து மேல்மட்ட வழக்கு பறை மக்கள் அதிகார அரசியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆதரிப்பவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் இதுதான் இந்த அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பயம் பயம் வந்திருக்குது அதனால தான் இதை குறிவைத்து தாக்குறார்கள் பரமன் அப்படின்றவர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காரு உங்கள் போராட்டங்களுக்கு பணம் எப்படி வருகிறது வெளிநாட்டிலிருந்து வருகிறது என்பது உண்மையா இது உண்மையெனில் நீங்கள் தேச துரோகிகள் தானே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு உங்கள் பதில் என்ன அவர் அதாவது ஒரு ரெண்டுமே கற்பனையாக கேட்குறாரு முதல் கேள்வி உங்களுக்கு பணம் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது வெளிநாட்டிலிருந்து பணம் வருதுன்னா யார் வருதுன்னு சொல்கிறாங்களோ அதை அவர்கள் தான் வந்து நிரூபிக்கணும் ஒரு அதாவது ஒரு கேள்வி கேட்பதே ஒரு முத்திரகுத்து இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கேள்விக்கான பொருள் இருக்க முடியாது மக்கள் அதிகாரத்துக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னா பேருந்து நிலையங்களிலே வீடுகளிலே ரயில் நிலையங்களிலே இந்த மாதிரி மக்கள் அதிகாரத்து கொள்கையை ஆதரிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களே இவர்களிடம் வசூல் செய்து தான் வந்து ஒரு கூட்டங்களை நடத்துகிறோம் ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வந்து மக்களுக்கு என்றைக்கு இருந்ததில்லை அரசுக்கு என்ற அளவுக்கு இருந்ததில்லை இப்போ போலீஸார் இப்படி பொய் வழக்கு போட்டு ஒடுக்கக்கூடிய அவர்கள் எங்கேயாவது பெரிய அளவில் வெளிநாட்டிலேருந்து பணம் வந்தால் விட்டுருவாங்களா மோடி அரசாங்கமும் எடப்பாடி அரசாங்கமும் விட்டுருமா அப்போ அதனால் வந்து அது அந்த கேள்வி என்பது ஒரு ஒரு தவறான கேள்வின்னு நினைக்கிறேன் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் யூடியூப்லேருந்து கேட்டிருக்காருங்க நீங்கள் உங்கள் அமைப்பு எல்லாத்தையும் நல்லா யூகிச்சு தான் வந்து போராட்டம் நடத்துகிறீங்க ஆனால் ஏன் தூத்துக்குடியில் மட்டும் இந்த துப்பாக்கி சூடு வந்து நடக்கும் நடக்கும் அப்படின்றத வந்து உங்களால் வந்து யூகிக்க முடியலையா அப்படின்றத கேள்வி அளிக்கிறது அதுக்கு உங்கள் பதில் தான் சொன்னேன் அது முதல்ல அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலய மூடணுங்கிற போராட்டம் மக்கள் அதிகாரம் நடத்திய போராட்டம் அல்ல திரும்ப 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 அதை நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறோம் ஒரு பக்கம் எதிர்மறையில் உள்நோக்கத்தோடு அந்த கேள்வியை கேட்குறாங்க இன்னொரு பக்கம் மக்கள் அதிகாரம் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி அதை வந்து வெற்றி பெறணும் சரியாக அதை செயல்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போட ஒரு விருப்பத்தோடையும் அந்த கேள்வி ரெண்டு முனைகள்லேருந்து வருது அந்த தூத்துக்குடி போராட்டம் மே இருபத்தி ரெண்டு அந்த அன்றைக்கு நடந்த போராட்டம் ஒரு இப்போ ஒரு லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த நகரம் முழுவதும் வந்து திரண்டிருக்கிறாங்க அந்த போராட்டம் ஆரம்பித்ததும் முடித்ததும் வழிநடத்தப்பட்டதும் ஒரு அமைப்போ ஒரு தலைவரோ அல்லது ஒரு இயக்கமோ கிடையாது அது ஜல்லிக்கட்டு போல ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி ஒரு தன்னெழுச்சியாக ஒரு தமிழகத்தினுடைய கோரிக்கைக்காக ஒரு மாநில உரிமைக்கு சார்ந்து ஒரு கலாச்சார ப பண்பாட்டு உரிமைக்காக எப்படி அனைத்து பிரிவு மக்களும் தன்னெழுச்சியாக நின்று நீ சட்டம் போட்டால் தான் நிரந்தர சட்டம் போட்டால் தான் இந்த இடத்த விட்டு போவோம் அப்படி என்பது போல் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடியே தீரணும் தொண்ணூற்றொம்பது நாள் நூறு நாள் எங்களுக்கு ரெண்டில் ஒன்றும் பதில் சொல் அப்படிங்கிற அந்த தூத்துக்குடி மக்களுடைய கோரிக்கையாக அது மாற்றப்பட்டு அந்த அந்த அப்படி நடந்த போராட்டம் அதில் மக்கள் அதிகாரமும் அதில் பங்கேற்றது அங்கு பங்கேற்ற ஆயிரக்கணக்கான மக்களிலே பல்வேறு கட்சிகள் பங்கேற்றார்கள் பல்வேறு அமைப்புகள் பங்கேற்றார்கள் அப்போ அந்த மக்களுடைய அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுகின்ற அந்த கோரிக்கைக்காக பங்கேற்ற அந்த போராட்டத்தை அமைதியாக முடிக்க விடாமல் அந்த போராட்டத்தை சரியாக கையாளாமல் இதை வந்து இந்த போராட்டம் வந்து வெற்றியடைந்துவிட்டால் இது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும் என்ற அச்சத்தால் அதை வந்து ஒரு தூத்துக்குடி மாடல் அப்படின்ற ஒரு வன்முறையை வந்து போலீஸாரும் ஸ்டெர்லைட்டும் அது திட்டமிட்டு நடத்தியிருக்கிறாங்க இதில் விசாரிக்கப்பட்டு உண்மை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்பது தான் நாம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ மக்கள் அதிகாரம் வந்து இது திட்டமிட்டு இப்படி ஒரு போராட்டத்தை வந்து செய்தது அப்படின்னு சொல்கிறது வந்து அதை தோழர்கள் வந்து திருத்தி கொள்ளணும் இது மக்கள் தன்னெழுச்சியாக அளவில் திரளக்கூடிய அந்த போராட்டம் என்பது அப்படி அப்படி இருக்காது ஒரு கோரிக்கைக்காக இருக்கக்கூடிய போராட்டம் அப்படி இருக்காது போராட்டம்தான் தீர்வு அப்படின்னு சொல்கிறீங்களே அரசாங்கம் ஒடுக்குது அப்போ இதுக்கு நீங்கள் போது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி அக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப்பில் கேட்டுருக்கேன் அக்காய் இதுக்கு உங்கள் பதில் என்னன்னு சொல்லுங்கள் அதாவது அரசு வந்து நியாயமானது நடுநிலையானது எல்லா மக்களுக்குமானதுன்னு முதல்ல புரிந்து கொள்ளக்கூடாது அரசு என்பது அந்த கார்பரேட்டு கம்பெனிகள் இன்றைக்கு யார் பெரிய அளவில் பணம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பதுக்கு தான் அரசு அப்போ பெரும்பான்மையான சாதாரண மக்களுக்கு அந்த அரசு வந்து என்றைக்கும் உதவாது இப்போ இருக்காது அப்போ அவர்களுடைய நீங்கள் சாதாரணமாக ஏதாவது குடி தண்ணீர் கேட்டால் வந்து சரி கொடுத்துட்டு போ இல்லை வேறு ஏதாவது வந்து க கழிப்பறை கேட்டால் சரி கட்டி கொடு இப்படி தான் இருக்குமே தவிர நீங்கள் இவர்களுடைய நலன்களை பாதிக்கின்ற அளவிலே நீங்கள் உரிமைகளுக்காக போராடினால் அரசு என்பது அந்த பக்கம்தான் நிற்கும் அதை ஒடுக்க தான் அடக்க தான் செய்யும் ஆனால் அந்த அடக்குமுறை என்பது அவர்கள் வந்து நீடித்து அவர்கள் வைத்திருக்க முடியாது இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பதிமூணு பேரை வந்து சுட்டு கொ கொன்று விட்டார்கள் இவ்வளவு வன்முறை இவ்வளவு வழக்குகள் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த இதை நடத்தி அவர்கள் மீண்டும் ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு அவர்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் ஸ்டெர்லைட்டை திறந்தால் அங்கு அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு எதிரியாக தான் ஸ்டெர்லைட் இருக்க முடியுமே தவிர அவர்கள் ஒரு சுமூகமாக அந்த இடத்துல ஆலயம் நடத்த முடியாது அப்போ நீங்கள் வந்து அரசு அடக்குமுறை செய்வது என்றது வந்து அதை எப்படி வந்து அரசியல் ரீதியாக அந்த அரசைய அதிகாரத்தை அரசை வந்து நம்ம அம்பலப்படுத்தி தனிமைப்படுத்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர அந்த அடக்குமுறைக்கு ஆக நம்மளுடைய இதை வந்து நம்ம குறைச்சிக்கவோ அல்லது அதற்காக ஒடுங்கி போக வேண்டிய அவசியமோ கிடையாது ஏன்னா நம்ம பக்கம் நியாயம் இருக்குது நம்ம பக்கம் உண்மை இருக்குது நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்மளுடைய நலன்கள் உரிமைகள் என்பது பெரும்பான்மை மக்களுக்கானது ஆனால் ஒடுக்கக்கூடிய அரசுக்கு என்ன இருக்குது எதுவும் கிடையாது ஒரு முக்கியமான கேள்வி சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க உங்கள் மீதான அடக்குமுறைக்கு பயந்து நாங்கள் தலைமை தாங்கவில்லை என்று மக்களை கைவிடுவது கோழைத்தனம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களுக்கு வச்சுருக்காரு அது உங்கள் பதில் தான் சொல் தூத்துக்குடி மக்கள் மட்டுமல்ல எந்த பகுதியிலே எந்த மக்கள் இந்த அரசினுடைய அடக்குமுறைக்கு ஆளானாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க அவர்களுக்காக ஆதரித்து போராட்டம் நடத்த மக்கள் அதிகாரம் என்றைக்கும் வந்து தயாராக இருக்கிறது அதுதான் மக்கள் அதிகாரத்தினுடைய கொள்கை அதுதான் அவருடைய கடமை இப்போ தூத்துக்குடி போராட்டத்தை ஒரு பல ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியாக மக்கள் தங்கள் அளவிலே வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்தியிருக்கிற ஒரு சூழலில் அதை மக்கள் அதிகாரம் நடத்திச்சின்னு எப்படி சொல்ல முடியும் பதினெட்டு இருபது கிராமங்களிலே அவர்கள் இப்போ கமிட்டி ஊர் கமிட்டி வச்சு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டக்குழு வைத்து அவர்கள் கூடி பேசி முடிவெடுத்து கொண்டு போகிறாங்க நகரத்திலலாம் போய் நடத்துகிறாங்க கடையெடுப்பு நடக்குது இப்படி ஒரு மக்கள் வந்து ஒருங்கிணைத்து அந்த நடத்தின போராட்டம் தான் வந்து ஒரு ஒரு வெற்றிகரமான போராட்டம் மக்களே அந்த தலைமை அது சமரசம் இல்லாமல் அந்த தலைமை தாங்கி ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய போராட்டம் அப்போ அதை வந்து மக்களுக்கு நம்ம பிற பகுதி மக்களுக்கு எட்டு வழிச்சாலை மக்க போராட்டமோ அல்லது வந்து மீத்தேன் போராட்டமோ கதிராமங்கலம் போராட்டமோ இதை மாதிரி நீங்கள் தான் வந்து இதை ஒருங்கிணைக்கணும் நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லை நீங்கள் இந்த உங்களுடைய கோரிக்கைக்காக நீங்கள் அப்படி ஒன்றிணைந்து நீங்கள் போராடுங்க மற்றவர்கள் அதை ஆதரிப்பார்கள் என்பதை சொல்கிறது தான் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக எல்லா மக்களுக்குமானதாக சரியாக இருக்க முடியும் அப்போ மக்கள் அதிகாரம் தான் இந்த போராட்டத்தை தலைமை தாங்குச்சிங்கிறத நாம் சொன்னால் அந்த மக்கள் ஒத்துக்கிடுவாங்களா அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஏன் தோழர்கள் எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியல இப்போ ஒரு மக்கள் அதிகாரத்தினுடைய ஆதரவாளர் இந்த மாதிரி வந்து ஒரு அடக்குமுறை வருது அப்படி அடக்குமுறை வரும்போது வந்து அந்த போலீஸினுடைய அடக்குமுறை எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்வது எப்படி எப்படி பேசுகிறது என்ன மாதிரி நடந்துக்கிறது அப்படின்றத பற்றி வந்து சந்தேகம் அனுப்பியிருக்காரு இப்போ குறிப்பாக வாஞ்சிநாதன் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு கூட்டு போகும்போது ஒரு ஒத்துழையாமை இயக்க மாதிரி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சார் சாப்பிடாம முன்னாவில் இருந்தார் அவருக்கு கேள்விகள் பதில் சொல்லலை இப்படி என்னென்ன வழிகளில் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்காரு அது உங்கள் பதில் அதாவது இப்போ நாம் வந்து இந்த இந்த அரசு கட்டமைப்பு நீதிமன்றம் போலீஸு இதெல்லாம் வந்து தீர்வு அளிக்காது இது மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட ஆனால் இன்றைக்கு ஒரு யதார்த்தம் அந்த சட்டமன்றத்தில் தான் நம்ம நீதியை பெற்றாகணும் அந்த போலீஸுனுடைய விசாரணையின் வழியாகத்தான் நம்ம வந்து வெளியில் விடுதலை பெற்றாக வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில் வந்து வெறும் சட்டத்தை மட்டுமே இப்போ ஒப்புதல் வாக்குமூலத்தில் நீங்களாம் வந்து எரிச்சிங்க கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறது வந்து போலீஸினுடைய அதிகாரம் சட்டத்தில் இருக்கலாம் ஆனால் உங்களிடம் நான் ஒப்புதல் வாக்கு மூலம் எதுவும் கொடுக்க முடியாது எனக்கு எதிராக நீங்கள் எப்படி என்ன சாட்சி சொல்ல வைக்க முடியும் அது சட்டத்திலேயே வழங்கப்படக்கூடிய உரிமை அது பல பேருக்கு தெரியாது போலீஸ் சொன்னால் வந்து அதை வந்து கேட்டுக்கிடணுன்ற மாதிரி நினைப்பாங்க அப்போ இந்த என் மீது வழக்கு வந்து தூத்துக்குடி இப்போ இப்போ என்ன விசாரிக்க கூப்பிட்றாங்கன்னு வச்சிங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடி போராட்டத்துக்கு நீங்கள் போனீங்களா அங்கே நீங்கள் எங்கே இருந்தீங்க என்ன ஏதுங்கன்னு கேட்டு அதன் வழியாக ஒரு எஃப்ஐஆர் ஒரு கிரைம் நம்பர் போட்டு இந்த எஃப்ஐஆரில் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்கள் விவசாயிகள் பிரச்சனைக்கு அங்கே போனீங்களாமே நீங்கள் டாஸ்மாக் பிரச்சனைக்கு இங்கே போனீங்களாங்க உங்கள் அமைப்புடைய வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு இதில் உடன்பாடு இருக்கா இல்லையா உங்கள் உங்களுக்கு யார் இதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை அந்த எந்த வழக்குக்காக நம்மளை கைது செய்கிறார்களோ அந்த வழக்குக்கு நமக்கு என்ன உண்மை தெரியுமோ அந்த உண்மை அளவுலேயே வந்து நம்ம விஷயங்களை சொன்னால் போதும் நமக்கு எதிராக அவன் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம கேட்டானா நாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நமக்கு சட்டப்படியாக வழங்கியிருக்கக்கூடிய உரிமை இதை இதை வந்து நாம் நாம் வந்து எல்லா போராட்டங்களும் சட்டப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போராட முடியாது நம்ம பக்கம் நியாயம் இருக்குதா உண்மை இருக்குதா அதுதான் விஷயம் அதுதான் சட்டம் அது அதுதான் நமக்கான அளவுகோல் சாதாரண மக்கள் அப்படி தான் நம்ம செய்யணும் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது உண்மை இருக்குன்னா அதில் உறுதியாக நிற்கணும் அதுக்கு நம்ம எங்கே வேணாலும் அதற்காக நம்ம அந்த நியாயத்திற்காக உண்மைக்காக இந்த அரசாங்கம் நம்மளை தூக்கில் போட்டுச்சுன்னா போடட்டும் இந்த அரசாங்கம் நம்மளை வந்து ஆயுள் தண்ணை கொடுத்தா கொடுக்கட்டும் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை நாம் வந்து எதற்கு ஏற்றுக்கொள்ளணும் அவர்கள் சொல்லக்கூடிய அநீதிக்கு நாம் ஏன் அடிபணியணும் இதுதான் அதில் முக்கியமான விஷயம் அக்காச்சி அப்படின்றவர் யூடியூப்பில் கேட்டிருக்காரு உங்கள் மீதான உங்கள் அமைப்பின் மீதான அடக்குமுறை இருக்கு இல்லைங்களா அந்த அடக்குமுறையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க என்ன வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க இப்போ நாங்கள் இப்போது இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது அப்புறம் வழக்குகள் மீது வழக்க தோழர்கள் மீது எண்ணற்ற வழக்குகள் இதற்கெல்லாம் வந்து வழக்கு நிதி தாரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு நீண்ட பிரசுரம் அடித்து நாங்கள் பல இடங்களில் வந்து கொடுத்து கொடுத்துருக்குறோம் அதை யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் எல்லாம் கூட கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த அடக்குமுறையை வந்து எதிர்கொள்வது என்பது எங்கள் ஒரு ரெண்டு வருஷம் சிறையில் இருக்கிறது கூட தோழர்களுக்கு வந்து எப்படியாவது அந்த கொள்கை உறுதியில் இருந்துருவாங்க ஆனால் அவர்களுடைய குடும்பத்தை வந்து பராமரிக்கிறதுங்கிறது நிதி கொடுப்பது என்பது எங்களுக்கு அதை விட பெரிய கஷ்டமான விஷயம் அப்போ அதனால் நிதி கொடுக்கணும்போது பல பேர் வந்து தொலைபேசியில் வந்து கூப்பிட்டு நீங்கள் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா கொடுக்குறவங்க கூட உங்களுக்கு பத்தாது இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறீங்க இவ்வளோ நெருக்கடியில் இருக்கீங்க என்னால் முடிஞ்சதுந்தாங்க ஐயாயிரூபா அப்படின்னு கொடுக்கும்பொழுது நாமளே எதிர்பார்க்கல மக்கள் வந்து நம்மளை பற்றி இவ்வளோ வந்து இவ்வளோ நம்பிக்கையாக இவ்வளோ ஆதரவாக கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு உங்களுடைய ஒரு புதிய நம்பிக்கை உற்சாகத்தை வந்து கொடுக்குது ஏன்னா மக்கள் வந்து மக்கள் அதிகாரத்தினுடைய செயல்பாடுகளை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து எதிரி எந்த அளவுக்கு கவனிக்கிறானோ அதே அளவுக்கு பெரும் மக்கள் திரள் வந்து மக்கள் அதிகாரம் அனைத்து பிரிவு மக்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய அனைத்து பிரிவு நக் மக்களையும் பங்கேற்கக்கூடிய அளவிலே இந்த மக்கள் அதிகாரம் விரிவடைமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு நம்பிக்கை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டு அது வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அது அதுதான் வந்து எங்களுக்கு இதை இந்த எந்த அடக்குமுறைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையை துணிச்சலையும் கொடுக்குது அதே நேரத்தில் வந்து இந்த அடக்குமுறையை வந்து தனிமைப்படுத்தினா தான் போலீஸ் வந்து அடக்குமுறை செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கு மக்கள் அதிகாரத்தை போலீஸால் தனிமைப்படுத்த முடியல இந்த கைது நடவடிக்கையை அவர்களால் நியாயப்படுத்த முடியல மக்கள் அதிகாரத்தினுடைய செயல்பாடுகளில் வந்து சட்டவிரோதம் சமூக விரோதம் அவர்களால் நிரூபிக்க முடியல அவர்கள் எது செய்தாலும் அவர்களுக்கு எதிராகவே போய் முடிக்க முடிகிறது அதுதான் இன்றைக்குள்ள அவர்களுக்குள்ள நெருக்கடி அறிவன் அப்படின்றவர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் பல சிறிய அமைப்புகள் தனிநபர்கள்லாம் வந்து உங்களை மாதிரி போராடுறாங்க கொஞ்ச நாளாக போராடுறாங்க இவங்களை கைது பண்ணுறாங்க இவங்களெல்லாம் ஒன்றா இணைச்சிக்கிட்டு போராடுவதற்கு மக்கள் அதிகாரம் என்ன முயற்சி இதை எடுத்துருக்காங்க அப்படின்ற கேள்வி எழுதியிருக்காரு அதாவது இப்போ இந்த மாதிரி சிறு சிறு இயக்கங்களை ஒன்றிணைப்பது என்பது மிக சவாலான விஷயம் ஏன்னா இன்றைக்கு உள்ள சூழலில் வந்து ஒரு அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கும் கொள்கையில் என்ன வேறுபாடு என்பதை வந்து அதையே இன்னமும் தீர்மானிக்காமல் இருக்கிறோம் தமிழ்னு பேசக்கூடியவர்களே நூறு அமைப்புகள் இருக்காங்க தமிழுக்கு ஆதரவானவர்களே நூறு அமைப்பு இருப்பாங்க அதை மாதிரி கம்யூனிசம் பேசக்கூடியவர்கள் அமைப்பு பல்வேறு அமைப்புகள் இருக்கிறாங்க அப்போ ஒரு அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத வந்து வரையறுத்து அதை வந்து ஒரு பொது எதிரிக்கு எதிராக ஒரு ஐக்கியப்பட்ட முறையில் ஒரு போராட்டங்களின் வழியாகத்தான் வந்து ஒன்றிணைக்க முடியுமே தவிர தேர்தல் கூட்டணி போல் வந்து ஒரு இதை வந்து ஏற்படுத்த முடியும் செயற்கையாக ஏற்படுத்த முடியாது இப்போ அரசோட அடக்குமுறையை எதிர்கொள்கிறதுக்கு பிற அமைப்புகளோடு சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி கூட்டு கூட்டாக இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி செயல்படும் போது அந்த பிற அமைப்புகளுக்கும் அது பிரச்சனை வராதா அரசு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்காதா அதை பற்றி உங்கள் என்ன அது அப்படி செய்ய முடியாதுங்க அதாவது தனிமைப்படுத்தினாதான் அவன் வந்து ஒடுக்க முடியுமே தவிர ஒன்றாக சேரும்போது எப்படி ஒடுக்க முடியும் அது ஒடுக்க முடியாது அது மக்கள் மத்தியில் அவன் தனிமைப்பட்டுருவான் அப்போ மக்கள் தன்னுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயப்படுற வரைக்கும் தான் அதிகாரம் செல்லுபடியாகும் அப்போ நீங்கள் எல்லாேருக்கும் எதிராக போயிட்டாங்கன்னாக்கா அந்த அதிகாரம் யார்கிட்ட செலுத்த முடியாங்க அதனால் வந்து கூட்டமைப்பு நடவடிக்கை என்பது வந்து அதாவது கோரிக்கையில் ஒன்றுபடுவது ஒரு விஷயம் இன்னொன்று கருத்தாக இருந்தாலும் எதிர்கருத்தாக இருந்தாலும் அதை சொல்லுகின்ற அதற்காக போராடுகின்ற உரிமை வந்து எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறத இன்றைக்கு எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் உணர்ந்துருக்குறாங்க இப்போ கவர்னருக்கு குடி காட்டுறது வந்து ஒரு ஜனநாயக உரிமை அப்படிங்கிறத இப்போ திமுக வந்து பேசுகிறாங்க இப்போ கவர்னருக்கு கருப்புடி காட்டணுங்கிறது மற்ற அமைப்புகளுக்கு அது நடவடிக்கை கிடையாது அதை அதை வேலையாக செய்யலை ஆனால் இப்போ திமுக அப்படி காட்டுறாங்க அப்படின்னா அந்த காட்டக்கூடிய திமுக காட்டக்கூடிய அந்த உரிமைக்காக எல்லாரும் குரல் கொடுக்கணும் எல்லாரும் போராடணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் கவர்னர் என்ன சொல்கிறாரு யாராக இன்னும் கருப்பு காட்டணும் ஏழு வருஷம் உள்ளத்திலிருவாங்கிறார் கவர்னர் அப்போ ஒரு ஜனநாயக வடிவத்தில் போராட்டத்தில் அவங்க செய்யும் பொழுது அதை வந்து ஒரு குற்றமாக பார்க்கப்பட்டு அதை அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்யும்போது அனைத்து பிரிவு மக்களும் அதை வந்து எதிர்க்கணும்னு சொல்கிறேன் அது ஊடகத்தினருக்கும் உண்டு இல்லை இப்போ புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் வந்து கேஸ் போட்டாங்கள்ல அதை மாதிரி அந்த போராடுகின்ற உரிமை கருத்துரிமை ஜனநாயக உரிமைக்காக யார் ஒருத்தருக்கும் மறுக்கக்கூடாது எல்லாருக்கும் பேச்சுரிமை வேணும் எல்லாருக்கும் கருத்துரிமை வேணும் எல்லாேருக்கும் போராடும் உரிமை வேணும் அதற்காக எல்லாரும் குரல் கொடுக்கணும்னு சொல்கிறோம் சமரன் என்கின்ற ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பேசியிருக்காரு அவர் வந்து என்ன கேள்வி எடுத்து ரெண்டு கேள்வி எடுக்கிறாரு நக்சலைட் என்றால் என்ன அந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பா அப்படின்னு கேட்குறேன் அது உங்களுக்கு பதில அது நக்ஸலைட்டுன்னு ஒரு அமைப்பு பேர் கிடையாதுங்க அதாவது இப்போ கம்யூனிசம் அப்படின்ற கொள்கை அதை பின்பற்றுவர்கள் கம்யூனிஸ்டுகள் முதலாளித்துவம் அப்படிங்கிறத வந்து கேபிட்டல் அப்படின்றத கேபிட்டலிஸ்ட்டு அப்படிங்கும் போல் நக்சல் என்ற இடத்துல மேற்கு வங்கத்திலே என்ற அந்த கிராமத்திலே வந்து ஒரு விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் எழுச்சி நடக்கிறது அந்த எழுச்சியினுடைய பங்கு பெற்று அதை நடத்தக்கூடிய நடத்திய முன்னணியாளர்கள் அதிலிருந்து அந்த தான் நக்சல் பாரி அப்படின்ற அந்த கருத்து வந்து கொண்டு வரப்பட்டு அந்த கருத்தை அகில இந்திய அளவிலே ஒரு ஒரு புரட்சியை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக நக்சல் பாரி அமைப்பு அதை அதை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் அதை ஏற்று ஆதரிப்பக்கூடியவர்கள் நக்சலைட்டுகள் என வந்து சொல்லப்படுகிறது அந்த கருத்துக்களிலே அந்த நக்சல் அந்த கருத்துக்களிலே பல விதமான அணுகுமுறை இருக்கிறது ஒன்று வந்து மாவோயிஸ்டுகள் போல ஆயுத போராட்டங்களை முழுமையாக நடத்தி உள்ளது இன்னொன்று தேர்தலிலே பங்கேற்காமல் தேர்தலுக்கு வெளியிலே நின்று மக்களை அரசியல் ரீதியாக அணி திரட்டுவது இன்னொன்று தேர்தலிலே பங்கேற்று கொண்டு மக்களை வந்து அரசியலாக த திரட்டுவது இப்படி பல்வேறு நிலைகள் இருக்கிறது அப்படி அப்படின்ற ஒரு கட்சி க கிடையாது ஃபேஸ்புக்கில் லோகேஷ் கிரண்யா அப்படின்னு சொல்கிறவங்க தேச துரோகிகள் யார் யார் எனக்கும் மக்களுக்கும் விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிருக்காங்க இது உங்கள் அதாவது தேச துரோகிகள்னால் இந்தியாவில் நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்கிறாங்க இது இந்திய நாடு தமிழகத்தில் எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க இது தமிழ்நாடு இந்த மக்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு எதிராக இந்த நலன்களுக்கு எதிராக இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களுக்கு எதிராக இப்படி செயல்படுவதிலே இருப்பவர்கள் வந்து இந்த பன்னாட்டு கார்பரேட் கம்பெனிகளுடைய கொள்ளைகளுக்காக உடன்படக்கூடியவர்கள் கூட்டி கொடுப்பவர்கள் காட்டி கொடுப்பவர்கள் அவர்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நீதிபதிகளாக இருந்தாலும் சரி பத்திரிகை முதலாளிகளாக இருந்தாலும் அவர்கள் தேச துரோகி தேச விரோதி தான் களத்தில் வந்து நீங்கள் செயல்படுறீங்க அதே நேரத்தில் சமூக வலைதளங்கள்லையோ அல்லது மீடியாக்கள்லையோ உங்களோட செயல்பாடு ரொம்ப குறைவாக இருக்கு அதாவது இந்த மக்கள் அதிகார அரசியலை அமைப்பை ஆதரிக்கக்கூடியவர்கள் அந்த வெளியிலேயே நின்று நாங்கள் ஆதரவு கொடுப்பது நிதி கொடுப்பது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதை தாண்டி மக்கள் அதிகார அமைப்பு என்பது இது எங்களுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பல்ல இது மக்கள் அதிகாரம் என்றால் இது நீங்கள் தான் மக்கள் அதிகாரம் அப்போ வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இந்த மாதிரி அரசியல் கருத்துக்களை மக்கள் அதிகாரம் சார்பில் சொல்லுவதற்கு போதுமான நபர்கள் அதை பெரிய அளவிலே பரப்பப்படுவதற்கு போதுமான சக்திகள் இல்லாதனால தான் அது விளம்பரப்படுத்தப்படாமல் இருக்கிறதே தவிர அது செய்யக்கூடாது என்ற அண்ணம் அல்ல ஆகையால் இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த உணவு தொலைக்காட்சி வழியாகவோ இந்த வெப்சைட் வழியாகவோ அல்லது மக்கள் அதிகாரத்தினுடைய ஃபேஸ்புக்கு அதனுடைய தொடர்பு இருக்குது அதன் வழியாகவோ நீங்கள் உங்களுடைய அரசியல் கருத்துக்களை நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் இத்தனாயிரம் பேருக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் எங்களையும் நீங்கள் இந்த வேலை எங்களுக்கு கொடுங்க இந்த பணியை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றத நீங்கள் முன்வரணும் ஒரு வாலண்டியர்ஸ் மாதிரி நீங்கள் முன் வரணும் நீங்கள் எந்த வேலையில் வேணால் இருங்க இந்த கருத்தை நாங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றோம் அதே நேரத்தில் மக்கள் அதிகாரம் சொல்லக்கூடிய கருத்தில் உங்களுக்கு முரண்பாடு இருக்குது கருத்து வேறுபாடு இருக்குன்னா நீங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுங்க அதை நாங்கள் திருத்தி கொள்வதற்கு அதன் மீது விவாதம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் மக்கள் அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு ஒரு கோரிக்கையும் ஒரு ஒரு அணுகுமுறையும் எல்லாமே நூ நூறு சதவீதம் சரியாக இருக்கும் என்ற மூட நம்பிக்கையை விதைக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை நாங்களும் மனிதர்கள் தான் நாங்களும் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கருத்துக்கள் தவறான அணுகுமுறைகளால் நாங்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழல்தான் நாங்கள் அமைப்பாக இருப்பதால் ஒரு தலைமை குழு அமைப்பாக இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் விவாதித்து சொல்லும் பொழுது ஒரு முடிவுகள் வந்து சிறப்பாக அமைகிறது ஆனால் விவாதிக்காமல் ஒரு தலைமை குழு தோழரோ அல்ல ஒரு மண்டல பொறுப்பாளர்களோ ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் சுட்டி நீங்கள் அதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை பொறுப்பு இருக்கிறது என நாங்கள் கருதுகிறோம் இந்த வெகு மக்களை சென்றடைவது மக்கள் அதிகாரம் மட்டும் செஞ்சு சாத்தியமல்ல இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை எப்படி ஜல்லிக்கட்டு கோரிக்கை எல்லா மக்களிடத்திலும் எல்லாரும் கொண்டு சென்றார்களோ ஒரு ஸ்டெர்லைட்டை மூடுகின்ற அந்த போராட்டத்தை எல்லா மக்களிடத்திலும் எல்லாரும் கொண்டு சென்றார்களோ அதுபோல மக்கள் பிரச்சனைகளுக்கான அந்த கோரிக்கையை எப்படி போராட வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் முன்வைக்கக்கூடிய அந்த அரசியல் தீர்வை அரசியல் முடிவை அதை நீங்கள் வந்து எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற வேண்டுகோளோடு இந்த உரையாடலை நிறைவு செய்கிறேன் நன்றி